வந்து கருவமத்தை. இதனுடைய பூக்கள் வந்து ஊதா நிறத்தில் இருக்கும், தண்டு வந்து கருப்பாக இருக்குங்க. இதில் வந்து ரெண்டு அடுக்கு கருவமத்தை இருக்குது, அதனுடைய பூக்களும் ஊதா கலரில் இருக்கும். இதில் வந்து பொண்ணு மத்தன் ஒன்று இருக்குது, இந்த பொண்ணு மத்தனுடைய பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும், இலை வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது வந்து விசக்கடிகளுக்கு கொடுப்பாங்க. இது வந்து எண்ணற்ற மருத்துவ குணம் கொண்டது. தனிப்பதிவாக நம்ம பார்க்கலாம். இது நில ஊமத்தை. இந்த நில ஊமத்தை வந்து கிராமப்பகுதியில் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். பூக்கள் வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும். இது வந்து ஓரிதழ் தாமரை. ஆண்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு மூலிகை, ஆண்மை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு மூலிகைங்க. பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல், மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து குணப்படுத்தும். அற்புதமான ஒரு மூலிகை அந்த ஓரிதழ் தாமரை. இது வந்து விஷ்ணு கிரந்தி, ஜுரத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. தனிப்பதிவாக நம்ம பார்க்கலாம், மூலிகை மட்டும் பார்த்துக்குங்க. இது வந்து வெள்ளை விஷ்ணு கிரந்தி. இதனுடைய பூக்கள் வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும். இது வந்து பேய் மிரட்டி, பேய் விரட்டி, பெருந்தொம்மைன்னு சொல்லுவாங்க. இந்த இதனுடைய இலைகளில் வந்து விளக்கு திரி போட்டு வர வீட்டில் இருக்கிற துர்சக்திகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு மூலிகை அந்த பேய் மிரட்டி. தனிப்பதிவாக பார்க்கலாம். இது வந்து தும்பை. இது வந்து காணாவாலை. இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு, இது வந்து கன்றுக்குட்டி புல் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. கிராம பகுதியில் வந்து இது கீரையை சமைச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து கொட்டைக்கரந்தை. இந்த கொட்டைக்கரந்தை வந்து வயல்வெளிகளில் சாலையோரங்களில் வந்து நிறைய கிடைக்கும். இதில் வந்து சிவக்கரந்தை இருக்குது, அது வந்து காயக்கல்பு மூலிகை. அது தனிப்பதிவாக பார்க்கலாம், அதனுடைய வீடியும் தனியாக பதிவாக பார்க்கலாம். இது வந்து நீர்முள்ளி. நீர்முள்ளியோட விதைகள் வந்து ஆண்மை விருத்து கொடுக்கக்கூடியது. இதில் வந்து வெள்ளை கலர்லேயும் ஊதா நிறத்துலேயும் பூக்கள் இருக்கும். மஞ்சள் கசலங்கண்ணின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க, அது மஞ்சள் கசலங்கண்ணே கிடையாது, இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கசலங்கண்ணி. இதனுடைய பூக்களையும் அதனுடைய பூக்களை வித்தியாசப்படுத்தி பாருங்க, இலையும் பார்த்துக்குங்க. இது வந்து வெள்ளை கசலங்கண்ணி, கிராமப்பகுதியிலிருந்து எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். இது வந்து ஒதியன் மரங்க. இந்த இலை காய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேப்பங்காய் மாதிரி இருக்கும், அந்த கன்ஃபியூஷன் தான் இது. இது வந்து ஒதியன் மரம். இது வந்து தாண்ட்ரிக்காய் மரம், உடலை வந்து இரும்பாக்கும் தாண்ட்ரிக்காய். அந்த காலத்தில் வந்து தாண்ட்ரிக்காய், கடுக்கா, கருப்பட்டி போட்டு வந்து வீடெல்லாம் கட்டுவாங்க. இது கடுக்கா மரங்க. இது வந்து ஆற்றுத்தும்மட்டி. புழுவெட்டு பூச்சி வெட்டை வந்து குணப்படுத்தக்கூடியது ஆற்றுத்தும்மட்டி. இது நீர் பிரம்மி. நீர் பிரம்மியை வந்து நரம்பு கோளாறுகளை வந்து குணப்படுத்தும். இதனுடைய பதிவு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், பாத்துக்குங்க. இது வந்து ஆடு தின்னாப்பாலை. ஆடு தின்டாப்பாலைன்னு சொல்லுவாங்க. இதனுடைய இலைகளை வந்து தின்ன சொல்லுவாங்க. சுவையை வச்சு அது என்ன பாம்பு கடிச்சிச்சுன்னு கண்டுபிடிப்பாங்க. பாம்பு கடி விஷத்தை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த ஆடு தின்னாப்பாலைக்கு இருக்குங்க. இது வந்து ஆடாதொடை. ஆடாதொடை வந்து ஒரு ஆடாதொடையில அஞ்சு மிளகு போதும், நுயிரல் சளியை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஆடாதொடையும் உண்டு. இது வந்து ஆதண்டைங்க, அது கணுக்கள்ல வந்து முட்கள் இருக்கும், சளி இருமலை போக்கக்கூடியதுங்க. இது கருந்துளசி. சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கு, அதுக்காக தான் அந்த கருந்துளசியும் போட்டிருக்கோம். இது மருத மரம். மருதம்பட்டை வந்து இருதய சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மருதம்பட்டைக்கு உண்டு. இந்த மருத மரத்தினுடைய கீழே வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா போதுங்க, டிஃப்ரெண்ட் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. அந்தளவுக்கு சக்தி படைத்தது இந்த மருத மரம். இந்த மரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பத்திரப்படுத்தணும். இது வந்து குட்டி விழா பதிவு இப்போ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். உடல் துர்நாற்றத்தை வந்து போக்கக்கூடிய ஆற்றல் இந்த குட்டி விழாவுக்கு இருக்குங்க.
குழந்தைகளுக்கு வந்து சொரிசரங்க கட்டுப்படுத்தக்கூடியது. அற்புதமான நறுமணம் கொண்டது இந்த குட்டி விலா. இது வந்து வாத நாராயண இலை, வாத மடக்கின்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டு வலி, கைகளை உடைச்சல், இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து எண்ணெயாக வந்து ரெடி பண்ணி, இதுவும் நொச்சி இலையும் ரெடி பண்ணி அதுதான் கொடுத்துட்ருக்காங்க. மூட்டு வலி தைலத்துக்கெல்லாம் வாத மடக்கி. இது வந்து சிறுநெல்லிக்காய் இலைங்க. இது பெருநெல்லிக்காய் மரம், இலை அமைப்பு பாருங்க. இது வந்து கற்பூரவல்லி, கற்பூரவல்லி இலை. அத்தி மாதிரியே இருக்கும், இது அத்தி கிடையாதுங்க. இது வந்து பேய் அத்தின்னு சொல்லுவாங்க. இது மருத்துவத்துக்கு எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு தெரியல, ஆனால் இது சாலையோரங்களில் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் போட்டிருக்கோம். இது பேர் வந்து பேய் அத்தி. இது வந்து மிளகு பூண்டுன்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூரம் பூண்டுன்னு சொல்லுவாங்க. இதை கிராமப்பகுதியில் உள்ள மருத்துவர்கள்லாம் வந்து கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து இதை அரைச்சி கொடுக்குறாங்க. இது வந்து கொளிஞ்சி. இந்த பதிவு நம்ம அகத்திய மூலிகை அப்போ போட்டிருக்கோம். இதில் வந்து வெண்குளிஞ்சி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மூலிகை, கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குளிஞ்சி